டேய், சோறு குப்புற ஓங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டரே, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4.25. நாய்க்கு 4 காலு. அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டரே, மனசு வாங்கி தடப்படுத்தீங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு தடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8ஆவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை வர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டடி. ஆறு வந்திருக்கிறா. தம்பி மாயாவி பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. அழுவாதுரா கண்ணு, ஏன்டா என்ற வண்டி வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்கடா. நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டரே, ராகுவே சேத்துல கூட்டு வருது. ராகு என்ன கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப இழைச்சு போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருநாயி, ஒரு காவலுக்கு ஒரு கொறி நாயா? அச்சா, நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்கமக்க, அதனோட டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்துருச்சே, சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல, நாய் தான் எங்க அப்பா. எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கு போய் போட்டதாயே எட்டி ஓட்ட. எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நாள்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க ஊட்டுக்கு வந்திருக்கிறேன்ற தம்பிய ஒரு வாய் சோறு உங்க அப்பா சொல்றீங்க. இவன் ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இருக்கடா வந்த? கவலையெல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு. சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவா சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்ப அதான் வடக்க, இப்படி திரும்ப இதான் மேக்க, அப்படி திரும்ப அதான் தெக்க, அப்படி திரும்ப அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும்போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சுட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான். இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்து சோத்துட்டு ஓடி போறியா? அதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போட்டு வை. என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணும் மேடம், அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு குடிச்ச வேலை. போட நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்போ நேரம் போச்சுடுவாரு, அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டாரு. அப்ப அவரு பெரியவரு. இப்ப யாரா நீங்க தான் உங்களா? நீ வர எங்களோட நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்கே இருந்து 99, இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடை இல்லைன்னு இருக்கு. ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தாத்தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கடவுள் தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு 5 ஒத்த வைங்க. 5 ஓடு. திருப்பி பாருங்க, திருப்பிதான் பாருங்களேன். விலைவாசி உயர்வு என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கலாம்? நானே வச்சிருக்கேன் வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு கூட்டி வர முடியாது. இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? நாலஞ்சு நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போடா. நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, ரெண்டு பல்லு வேற கோரம், மீச வேற தொங்கிட்டு இருக்கு, இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் எங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டையினி நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கிறேன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாளா, என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா காய்ச்சி நேரம் பாரு, கால் இடறி கப்படி கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா, அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா பிடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு? விட்டுவனா துரத்து பிடிச்சி சாவாடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்திர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்திர, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல. 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த போட்டோல இருக்கான இவ பெரிய கொள்ளக்காரி, தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா. சொந்த ஊரை கேட்டா டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு சொல்லுவா. இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம். கேட்டு திறந்து விடுடா, ஜனங்க வர்றாங்கல்ல. சும்மா ஏண்டா ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது, அது ஓட்டுங்க. அது நீங்க டெலிபோன் கேட்டீங்க. ஐயோ, அது வில்லேஜ்ங்க, டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி, இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து கொடுக்கறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ, என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ளே எடுக்கிறது? இங்க என்ன வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமைதாங்க காரணம். உள்ள பாடுவா, இது ஒரு சொறி நாய்ங்க. பாத்தீங்களா, நான் சொல்ல சொறி நாயின்னு அங்க நின்று புடரை கடிச்சிருப்பானுங்க. நீங்க எங்கிருந்து வர்றீங்க? I am coming from Bombay. பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டுறாரு, அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டுறாரா? கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன், தம்பி, இப்படி சித்தப்பா, பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா, வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி, இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க, அடிக்கடி வரேன் வாங்க. பை பை பை. ஹாய். ஐயோ, தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குதே. அடே அடே, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய், நைஸ். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ, பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம், மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா, இந்தா ஓடி போய் ஸ்டால்ல சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்கே. டேய் அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. என்ன மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆள் ஆயிட்டேன். ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா, ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்ல. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்களை நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆடங்க ஒக்க மக்கா, அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமகன் சொல்லக்கூடாது. பின்ன நான் இது என்னன்னு தான் சொல்லி கூப்பிடுறது? டைசன் கூப்பிடுங்களேன். டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா. நாய் சவகாசம் சீலை கிளிக்கும்னு சொல்லுவாங்க, இது எதுல கொண்டு போய் விட போகுதோ? அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் மாப்ள. முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள, மாமனாருக்கு தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது. அவர் முள்ளத்தான் விரும்பி சாப்பிடுவாரு. பாருங்க, ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு. அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு மச்சான். எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு அன்னைக்கு நடந்து. அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். பெத்த மகளை பார்த்து குலைக்கிறியா நீ? ஆனா விட்டுங்க மாப்பிள, மாமனார் தானே. ஆனா சும்மா இருக்க மச்சான், இன்னைக்கு 2 அடிக்காது மாப்பிள. என் உசுறு அதுக்கு எடுத்தா இருக்க, விட்டுருங்க மாப்பிள. ஆனா சும்மா இருக்க மச்சான், நானா எங்க அப்பனாலும் பாத்துறேன். நல்ல ஆம்பளை இருந்தா ஓடாத. ஏய் மாப்ள, விட்டுருங்க மாப்ள. மாப்ள ஐயோ, இந்த 2 நாளைக்கு மத்தியில நான் மாட்டிட்டு முடிச்சிருந்தேன். கைய கால ஒடிச்ச விட மாட்டேன். ஐயோ, அந்த 16வது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொன்னே போடுவானே. அடிக்காதீங்க மாப்ள. அட விடுங்க மச்சான். மாப்ள ஒண்ணு நான் இருக்கணும், இல்லாட்டா எங்க அப்பா இருக்கணும். மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல, இவர் அடிச்சு கொள்ள விட மாட்டேன் மாப்ள. என்ன தைரியம் இருந்தா என் மாமா நீங்க அடிப்பீங்க? உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லுன்னு பார்த்து எறியுது மாப்ள. அப்ப மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க எதிர்பார்க்கல மாட்டான் மாப்ள. இது என்ன கண்டீங்க? அந்த 16வது நாள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்ள. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே, கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவங்கிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. அக்கா அக்கா, அந்த நாய்க்கு சோத்த கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பா சாப்பிடறதுல கண்ணு வைக்கிறேன் போவாங்கல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற, கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல. அக்கா சோறு இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு போகணுங்கிறானா? கட்டையை கிட்டே எடுத்து அடிச்சு போடாதா? ஏக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சுல பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சுல பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் நான் தானா? ஐயோ ஏனுங்க, என்ன ஆயிடுது உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டிலே பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்பா. அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டேன்னா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? 3 நாய் உட்காந்து என் வீட்டு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழசெல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டேனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம். சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. 4 நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது, மனுஷன் கத்தா போயிடறான். வாக்கா Hey, நான் செத்து போயிரு கூடாதான்டா தெரு தெருவா பிச்சி எடுக்கறேன். சாப்பிடுங்க. மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. 16வது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. டேய், தம்பி என்ன யோசனை பண்ணுது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா, யார் அண்ணன்னு சொன்ன? உங்களைதான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா தேங்காய் மட்ட தலையா போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படி மாத்தான் இருப்பா. நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு. கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வையே, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளியப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினா போடா போடா. பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி. இந்த பாரு நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாத. அக்கா என் நாளை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிடுவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிடுவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா நானு உன்ன நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன், நாக்கு நின்ற பணி உந்தி. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? సంతోషయ్య నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి అమ్మాయిలంతా ఆ పక్క వెళ్ళు. అవును అబ్బాయి గారు అంతరు మన బ్యాక్ రండి. వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதுதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு லொல்லு பண்ண செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்துக்கையா கங்காரு படுத்துனா? அடுத்து என்ன உங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. తాలియా సరే కుర్రా తీసుకోయా. కట్టి మాల కట్టి మాల ఏమిటి కట్టి உங்களுக்கு புரியாதோ? కొట్టండి కొట్టండి. அழுவுறீங்க? நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசுப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ நாய் பையனை புறம் விட்டானு தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போட்டு இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்க. எனக்கு டாக்டர் அம்மா நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். சரினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே? நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல அப்புறம் எழுத்து கேட்கணும். ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு நம்ம ஹெட் மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவன் முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுவேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார், நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல காலை வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இவைய வண்டி நவர மாட்டேங்குது சார். கையில சார், கையில சார். ஏன் சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கையை மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருங்களா? உட்காருங்க. 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 டிபாரியா வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண மாட்டாங்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போல. ஏன்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுறையில சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே விடாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கண்டா நடக்கண்டா அப்படிதான் பகல குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சா என் மச்சான் என் எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த அளவு பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்தடா மேல? எதுக்கு மச்சான் என்ன சைடு வரது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்ள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது. அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாற மாதிரி இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுட்டேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாய் உங்க ஒப்பரை பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் எனத்தோட இனமா ஐக்கியமாகிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி